எந்தெந்த நடிகைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, சினிமாக்காரர்களின் அந்தரங்க விஷயங்களையும் எங்களை போன்றவர்கள் பேச வேண்டியதாகிறது. விவரம் இல்லாமல் கேட்கிறாங்க, அது சினிமாக்காரர்களோடும் முடிந்து விடாது. அந்த ஒழுக்க வரம்பு மீறல்கள் என்பது பரவும்போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆபத்தாக, சினிமாக்காரர்களோடு தொழில் ரீதியாக ப்ரொஃபஷ்னலாக கான்டாக்டில் இருக்கிற மற்ற சில பெண்களுக்கும் கூட அவர்களால் இந்த மாதிரியான பாலியல் சார்ந்த ஆபத்துகள் ஏற்படலாம் என்கிற விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான். ஏன்னா ஒரு சிலர் மட்டும் சினிமாக்காரர்களின் பர்சனல் விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை நீங்கள் எதற்காக பொதுவெளியில் பேசுகிறீங்க? என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். எந்தெந்த நடிகைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டு மீண்டவங்க இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இறந்தவங்களும் இருக்காங்க, இது பற்றின அவேர்னஸ் இப்போ கொடுக்க வேண்டிய, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற அறிக்கையில், அதிகாரப்பூர்வமான மத்திய அரசின் அறிக்கை அது, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் கர்ப்பப்பை புற்றுநோய் என்பது வேகமாக பரவி வருகிறது. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய், ஆங்கிலத்தில் சர்விக்கல் கேன்சர், இது அதிக அளவில் பரவி வரும் மாநிலங்களில் முதல் இடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம், இரண்டாம் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு என்று சொல்லியிருக்காங்க. இதையொட்டி கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி டாக்டர் கமலா செல்வராஜ், நடிகர் ஜெமினி கணேசனின் மகள் டாக்டர் கமலா செல்வராஜ் சொன்ன ஒரு முக்கியத்துவமான செய்தி, அதை நான் வந்து இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். அதாவது, நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் புற்றுநோய்க்கும் கூட சம்பந்தம் இருக்குது என்கிற செய்தியை நான் இந்த வீடியோவின் இறுதியில் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் பவதாரிணி, இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி பித்தப்பை புற்றுநோயால் காலமானாங்க. இதற்கு முன்னால் நடிகை ஸ்ரீவித்யா புற்றுநோயால் காலமானாங்க. புற்றுநோய் பாதித்தும் அதிலிருந்து சர்வைவ் ஆகி கொண்டிருக்கும், அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகைகள் என்று பார்த்தால், பிரபல நடிகை கௌதமி, சோனாலி பிந்த்ரே, இவங்க பம்பாய் தமிழ் படத்திலும் நடிச்சிருக்காங்க, இது தவிர ஹிந்தியில் ஒரு டாப் ஸ்டார் அவங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மணிஷா கொய்ராலா, மணிரத்னம் படங்களிலும் ஷங்கர் படங்களிலும், ஷங்கருடைய இந்தியன் படத்திலும் ஹீரோயினாக நடித்த மணிஷா கொய்ராலா, மம்தா மோகன்தாஸ், இப்படி பல நடிகைகளும் கூட புற்றுநோய் பாதித்து கடுமையான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த மணிஷா கொய்ராலா, மம்தா மோகன்தாஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து தலைமுடியை மொட்டையடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. அப்படி மொட்டையடித்து கொண்டு கீமோதெரப்பி என்கிற ரொம்ப ஒரு வலிமிகுந்த சிகிச்சைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. இதில் நடிகை மம்தா மோகன்தாஸ் இவங்க விஷால் கூட சிவப்பதிகாரம் படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க, அதுக்கப்புறம் விஷால் ஆர்யா நடித்த எனிமி திரைப்படத்திலும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இப்போவும் மகாராஜா என்கிற ஒரு திரைப்படம், டைரக்டர் பாரதி ராஜா, நட்டி நடராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிக்கும் திரைப்படம், அதிலும் மம்தா மோகன்தாஸ் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க. இவங்க சமீபத்தில் ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, தான் புற்றுநோய் பாதித்த அந்த சம்பவத்தையொட்டி எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புற்றுநோய் கட்டுரையில் மம்தா மோகன்தாஸ் தான் புற்றுநோய் பாதித்த சம்பவத்தை பற்றி
மக்களுக்கு விழிப்புணர்வு தரும் விதமாக கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, புற்றுநோய் பாதிப்புக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் எனக்கு என்ன காரணத்தினால் வந்ததுன்னா, நான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு டெம்பர் உள்ள பெண், அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டுருந்தேன். இந்த ஆட்டிடியூட் காரணமாகவே எனக்கு புற்றுநோய் வந்ததாக டாக்டர்கள் சொன்னாங்க. இது தவிர புற்றுநோய் வருவதற்கான பல்வேறு காரணங்கள், உணவில் உப்பை அதிகமாக சேர்த்துக்கொள்வது, சமையலில் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவது, தலைக்கு போடும் ஹேர்டை, ஷாம்பு, பெண்கள் பயன்படுத்தும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இப்படி பல்வேறு காரணங்களால் புற்றுநோய் அந்த கெமிக்கல்ஸில் இருக்கிற நச்சு பொருட்கள் புற்றுநோயை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று நடிகை மம்தா மோகன்தாஸ் எழுதியிருக்காங்க. மிக சமீபத்தில், அதாவது கடந்த வாரத்தில் ஒரு நாள், இந்தியின் பாலிவுட் பிரபல நடிகை பூனம் பாண்டே தான் இறந்து விட்டதாக தானே ஒரு வதந்தியை இந்தியா முழுவதும் கிளப்பிவிட்டிருந்தார் தன்னுடைய பிஆர்ஓ மூலமாக. அதற்கு பிறகு மறுநாள் அவரே ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அவர் ஏன் அப்படியான ஒரு தான் இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பினார் என்றால், பூனம் பாண்டே ஒரு கேன்சர் சர்வைவர், புற்றுநோய் பாதித்து மீண்டு வந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகை. புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இது போல நான் இறந்து போயிட்டதாக ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டேன், இதன் மூலமாக மக்களுடைய அட்டென்ஷன் இந்த கேன்சர் மேலே வந்திருக்கும் என்பதற்காகத்தான் என்று சொன்னாங்க. இப்போது ஆரம்பத்தில் நான் சொன்ன டாக்டர் கமலா செல்வராஜ் சொன்ன விஷயத்துக்கு வருகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான முக்கிய காரணிகளில் ஒன்று ஒழுக்கம் மீறிய ஒரு உறவு முறை. அதாவது ஒரு பெண் பல ஆண்களுடன் உறவு கொண்டாலோ, அல்லது பல பெண்களுடன் உறவு கொள்ளும் ஒரு ஆணுடன் அந்த பெண் உறவு கொண்டாலோ, அவளுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அதாவது செர்விக்கல் கேன்சர் வரும். இதனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டை பின்பற்றி வாழ்வது இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லும்போது இந்த இடத்துல விவாகரத்தை நாம் எந்த விதத்திலும் எதிர்க்கவே இல்லை. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தனக்கு அமைந்த வாழ்க்கை துணை நல்லவளாகவோ நல்லவனாகவோ இல்லை என்றால் தாராளமாக விவாகரத்து செய்துவிட்டு மறு திருமணம் செய்து கொள்ளலாம். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஓர் ஏக காலத்தில், அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு துணையுடன் மட்டுமே உறவு வைத்து கொள்ளுங்கள். ஒரே காலகட்டத்தில் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட உறவு வைத்துக் கொள்வதை அவாய்ட் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நான் சினிமாக்காரர்கள் சார்ந்த அந்தரங்க விஷயங்களை பேசுவதற்கும் இந்த ஒரு காரணமும் கூட இருக்கிறது. பல பேர் வரவேற்கிறாங்க, எங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறீங்க என்று சொல்கிறாங்க, கமெண்டில் கூட சொல்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் சினிமாக்காரர்களின் பர்சனல் விஷயங்களை, அந்தரங்க விஷயங்களை நீங்கள் எதற்காக பொதுவெளியில் பேசுகிறீங்க என்று விவரம் இல்லாமல் கேட்கிறாங்க. நாம் சொல்கிறது என்னென்னா, சினிமாக்காரர்கள் நடிகைகள் மட்டும் வந்து அதில் பயன்படலை, பலியாகலை. சினிமாக்காரர்களோடு தொழில் ரீதியாக ப்ரொஃபஷ்னலாக கான்டாக்ட் இருக்கிற மற்ற சில பெண்களுக்கும் கூட அவர்களால் இந்த மாதிரியான பாலியல் சார்ந்த ஆபத்துகள் ஏற்படலாம் என்கிற விழிப்புணர்வை கொடுப்பதற்காகத்தான். ஏன்னா அது சினிமாக்காரர்களோடும் முடிந்து விடாது. அந்த ஒழுக்க வரம்பு மீறல்கள் என்பது பரவும் போது அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஆபத்தாக முடியும். எனவேதான் சினிமாக்காரர்களின் அந்தரங்க விஷயங்களையும் எங்களை போன்றவர்கள் பேச வேண்டியதாகிறது. இது தேவையா இல்லையா, இது போன்ற சினிமாக்காரர்கள் சார்ந்த அந்தரங்க விஷயங்களை நாங்கள் பொதுவெளியில் பேச வேண்டியது தேவையா இல்லையா என்பதை
நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைக்கூத்து நேயர்களே, என்னுடைய வீடியோக்களை நிறைய பெண்களும் விரும்பி பார்க்குறாங்க என்பது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சில பெண்கள் என்கிட்ட நேரடியாகவும் கேட்குறாங்க, நீங்கள் பேசுகிற செய்திகள் எங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்குது, ஆனால் தம்ப்நெயிலில் ஏன் அவ்வளோ கிளாமர் ஃபோட்டோஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி என்கிட்ட நேரில் கேட்ட தோழிகளுக்கும் சரி, பார்க்குற நேயர்கள் உங்களுக்கும் சரி, நான் சொல்லிக்கொள்கிற டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் பேசுகிற வீடியோக்களில் வைக்கிற ஃபோட்டோஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை.